கரப்பான் பூச்சி. இந்த கரப்பான் பூச்சி பற்றி போன இதுலேயே பார்த்தோம். இப்போ இந்த கரப்பான் பூச்சி பற்றிய இன்னும் சில விந்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரப்பான் பூச்சியான பூச்சி கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை தான் இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக மேட் பண்ணும். ஆண் கூட ஒரு முறை மீட் பண்ணி அந்த விந்தணுவை தன்னுடைய உடலில் சேமித்து வச்சுக்கிட்டு, அந்த ஒரு தடவை சேமித்த விந்தணுவை வச்சு ஒரு வருடம், தன்னுடைய வாழ்நாளான ஒரு வருடத்துக்கு அது வந்து குட்டிகளை இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்க்குற இவ்வளவு குட்டிகள் கரப்பானுக்கு இருக்குது. ஏன் எவ்வளோ குட்டின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்நாள் வந்து ஒரு வருடம், எந்த ஒரு பூச்சிகளுக்கும் இல்லாத ஒரு வாழ்நாள், அதிகபட்ச வாழ்நாள் ஒரு வருடத்துடைய இந்த பூச்சி கிட்டத்தட்ட 1500 சிறு பூச்சிகளை இந்த வாழ்நாளில் உருவாக்குது. இவ்வளவு உருவாக்குறனால தான் அது இவ்வளவு வல்லமையுடைய ஒரு உயிரினமாக நம்ம இவ்வளவு பார்க்க முடியுது. அதுக்கடுத்து இந்த கரப்பான் பூச்சிகள் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நம்ம ஏன் பகலில் பார்க்கறது இல்லைன்னா, இந்த கரப்பான் பூச்சிகள் 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கும். கிட்டத்தட்ட நொக்டர்னல் ஸ்பீஷஸ். நைட்டில் இருக்கக்கூடிய 6 மணி நேரம் தான் இது தனக்கான உணவுகளை தேடும் செய்கையுடையது. அடுத்தது கரப்பான் பூச்சி இன்னும் ஒரு விந்தையான அழகான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளோப்டிரா பங்க்டேட் பங்க்டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை கரப்பான் பூச்சியோட இது தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு வகையிலிருந்து, அதில் வந்து லிலிமை புரோட்டீன் அப்படின்னு ஒரு புரோட்டீன், மனிதனோட தாய்ப்பாலை ஒத்த புரோட்டீன் மாதிரியே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அந்த புரோட்டீன் அதிலிருந்து பிரித்து மனிதருக்கு வருங்காலத்தில் சூப்பர் ஃபுட்டாக கொடுக்கலாமா அப்படின்றதுக்கான ஆய்வுகள் முன்னெடுத்து போயிட்டுருக்குது. அந்த கரப்பானோட பேர் பசிபிக் பீட்டில் காக்ரோச் அப்படின்றவாங்க. நன்றி. தாய்ப்பாலுக்கே மாற்றாகக்கூடிய ஒரு பாலை கரப்பான் பூச்சி கொடுக்குதுன்றது விந்திலையும் விந்ததாங்க. நன்றி.